வெண்பூசணி ஜூஸா கேள்வியே பட்டது இல்லையே. இதை தெரிஞ்சிருந்தா நாங்கள் எவ்வளோ பூசணிக்காய் வேஸ்டே பண்ணியிருக்க மாட்டோமேன்ற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ வந்து எதற்கு நம்ம வந்து வெண்பூசணி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால், சுற்றி போட மட்டும்தான் ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளும் பயன்படுத்துவாங்க திருஷ்டி கழிக்க அப்படின்னு சொல்லிட்டு, பரிகாரத்திற்கும் பூஜைக்கும். ஆனால் இந்த ஒரு வெண்பூசணி ஜூஸில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இனிமேலாச்சு வெண்பூசணி ஜூஸை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய நேர்கள் அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிராணசக்தி அப்படின்றது அதிகமாக இந்த ஒரு வெண்பூசணி ஜூஸில் இருக்காங்க. எதிர்மறையான எண்ணங்களை வந்து தகுத்து நேர்மறையான எண்ணங்கள் வந்து ஆகிறதுக்கு தான் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு காய் அப்படின்றது மட்டும் கிடையாது, திருஷ்டி காய் மட்டும் கிடையாது, இது வந்து எக்கச்சக்கமான நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இதில் வந்து நீர் சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால, நீர் சத்து இருந்தாவே உடலுக்கு வந்து எந்த வித நோயும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமுடன் இருக்கலாம். அதனால் உடல் சூடு, உடல் சோர்வு, ஆற்றல் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இதனால் என்ன நன்மைகள் வந்து நமக்கு உடலுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. வெண்பூசணியில் நல்லா கேட்டுக்கோங்க, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் பி இருக்குது. இந்த மாதிரியான சக்திகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்ல. அதே மாதிரி பூசணியில் வந்து நார் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், உடல் எடை சீக்கிரமாக குறைஞ்சிரும். தினந்தோறும் வெண்பூசணி ஜூஸை குடிங்க, உடல் எடையே குறைங்க. ஸோ உடற்பயிற்சி இது மாதிரியாக எக்கச்சக்கமாக நம்ம பயன்படுத்துவோம், இருந்தாலும் அது வந்து ஒரு முடிவுக்கே வராது, உடல் எடை குறையறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனால் வெண்பூசணி ஜூஸை குடிக்கும்போது கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக குறைக்கப்படும், உடல் எடையும் சீக்கிரமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகமான நார் சக்தி இருக்க ஒரே காரணம், அதாவது உடலில் அதிகமான புண்ணோ காயங்களோ வயிற்றில் குடல் புண்கள் இது மாதிரி வந்து எந்த மாதிரியான புண் வகைகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு பூசணி காய்க்கு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டாலோ உடல் புண்கள் ஏற்பட்டாலோ நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரே விஷயம் இந்த ஒரு பூசணிக்காய் ஜூஸ் தான். அது மட்டும் கிடையாது, வெண்பூசணி ஜூஸ் குடிப்பதனால குடல் ஆங்காங்கே ஒட்டி இருக்கக்கூடிய உணவு கழிவுகளை உறிஞ்சி வெளியேற்றுகிறது. அதனால் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது, செரிமானமும் உடனடியாக நடந்துடும். கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை தூண்டி இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ஸோ கழிவுகளை வெளியேற்ற முக்கிய ஒரு வேலை செய்கிறது அப்படின்னா வந்து இந்த ஒரு வெண்பூசணி ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிடட்டி, நெஞ்சரிச்சல், வயிறு கோளாறு, பாருங்கள் நம்ம உடலில் வந்து அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அசிடிட்டி, இந்த வயிறு கோளாறாக இருக்கட்டும், உடல் புண்ணாக இருக்கட்டும், குடல் புண்ணாக இருக்கட்டும், இது மாதிரி தான் டெய்லியுமே வரக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து தடுக்குது அப்படின்னு சொன்னால் நாம் தினந்தோறும் குடிக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த மாதிரியான நேரத்தில் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மலச்சிக்கல் உடனடியாக சரியாக போயிடும். எனவே வந்து நீங்கள் வந்து மதிய நேரமோ இரவு நேரமோ இது மாதிரி எடுத்துக்க தேவை கிடையாது. காலையில் எழுந்த உடனே குடிக்கிறது தான் மிகவும் நல்லது, உடலுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபக சக்தி அதிகரிக்குமாங்க. நாம் என்னடா சுற்றி போட மட்டும்தான் திருஷ்டியை கழிக்க மட்டும்தானே பயன்படுத்தணும், இது என்னடா ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னா, இதுக்கு மேலேயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, ஞாபக சக்தி வரும், அதனால் நல்லா படிப்பீங்க. நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தால் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை, அனைத்து சக்தியும் வேணும், ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு கூட இந்த ஒரு ஜூஸ் குடிக்கலாம், பிரச்சனை கிடையாதாங்க. வயிற்று புண்கள் சொல்லக்கூடிய எல்லா அல்சர் பிரச்சனைகளையும் தீர்க்குது, முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்க உதவு. இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.